தற்போது பிஸியா நடிச்சிட்டு இருக்க நடிகர் சிம்பு அடுத்ததா ராம் இயக்கத்துல நடிக்க இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. உடல் எடையை குறைச்சிட்டு மறுபடியும் சுறுசுறுப்பா படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. ரொம்பவுமே குறுகிய காலத்துல ஈஸ்வரன் படத்தை முடிச்சுட்டு அதை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஈஸ்வரன் படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மாநாடு படத்துலையும் கிருஷ்ணாவோட இயக்கத்தில் பத்து தல படத்துலையும் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு சிம்பு. அதை தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாகி இருக்காரு. இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷா ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் நடிக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் ராம் இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ராம் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற படத்துக்கு சிம்புவுடைய ஃபேவரட் இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாருன்னும் தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியாகலை. இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் இது உண்மையான தகவலாக இருக்கும். இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் மகா அப்படிங்கிற படத்தில் அன்சிகா கூடையும் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்காக சிம்பு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. இதில் மகா திரைப்படம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற எந்த தகவலுமே இப்போ வரைக்கும் வெளியாகலை. இதில் மாநாடு திரைப்படத்தை ரம்ஜான் பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர்.